ஓம் சாந்தி ராஜயோக பயிற்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது நம்முடைய இறைவனான அனைத்து தர்மங்களின் ஒரே தந்தையான நம்முடைய சிவ தந்தை இப்போது நமக்கு இந்த ராஜயோக பயிற்சியை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் நம்மையெல்லாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குவதற்காக இந்த கலியுகத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்றுவதற்காக இப்போது நாம் இந்த ராஜயோகத்தை இறைவனோடு நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இறைவன் கூறும் ராஜயோக பயிற்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் எப்படி தூய்மையாக அதாவது இந்த கலியுகத்திலே இருந்தாலும் சுகதுக்கத்தில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட தூய்மையான ஞானத்தை தந்தை கூறுவதை நாம் கேட்போம் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இப்போது நீங்கள் இந்த கலியுகத்தின் புகழ் இகழ் மானம் அவமானம் துக்கம் சுகம் போன்ற அனைத்தையும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் உங்களது சுகமான நாட்கள் இப்போது நெருங்கி நெருக்கத்திலே வந்து கொண்டிருக்கின்றது எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் ஓம் சாந்தி இந்த கலியுக இறுதியிலே இப்போது மனிதர்கள் விஞ்ஞானம் என்ற பெயரிலே அழிவுக்கான விஷயங்களை தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இந்த மாற்றானுடைய தேசம் இந்த ராவணனுடைய தேசத்தில் நீங்கள் சுகதுக்கத்தை பொறுத்து கொள்ளுங்கள் தந்தை கூறும் தாரணைகளின் முக்கிய சாரங்களை இப்போது பார்ப்போம் முதலாவதாக எந்த காரணத்தினாலும் நீங்கள் இந்த ராஜயோக படிப்பை விட்டுவிடக்கூடாது அதிகமான தண்டனைகளிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக நீங்கள் மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒரே ஒரு இறை தந்தையின் இறையின் இறை கடவுளின் நினைவிலே இருக்க வேண்டும் எப்போதும் இறைவனையே நினைவு செய்ய வேண்டும் யாரிடமும் கோபித்து கொள்ளக்கூடாது இரண்டாவதாக இந்த ஞானம் என்ற இந்த ராஜயோகத்தை நீங்கள் ஊசியாக அதாவது கண்மை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஒரே தந்தையாவார் இந்த ஞான ஊசியை நமக்கு இப்போது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த அழிவற்ற மருத்துவரிடத்தில் நாம் எதையுமே மறைக்க கூடாது நமக்கு எந்த சுகதுக்கத்தையும் இறைவனோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தந்தையிடம் நாம் இந்த சுகதுக்கத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உடனேயே நமக்கு அதிலிருந்து எச்சரிக்கை கிடைத்துவிடும் தந்தை கூறும் வரதானத்தையும் கேட்போம் ஒவ்வொருவரின் விசேஷதாவை நினைவில் வைத்து நம்பிக்கையானவர்களாகி ஒரே வழிப்படி நடக்கும் குழுவை உருவாக்கக்கூடிய அனைவருக்கும் நற்சிந்தனையாளர்களாக ஆகுங்கள் என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார் இந்த நாடக திட்டத்தின்படி ஒவ்வொருவரிடத்திலும் ஏதாவது ஒரு விசேஷ குணம் கண்டிப்பாக இருக்கும் அந்த விசேஷ குணத்தை பயன்படுத்தி நீங்கள் காரியத்திலே முழுமையாக சேவை செய்யுங்கள் மற்றும் பிறரது தன்மையையும் பாருங்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தீர்கள் என்றால் உணர்வுகள் உங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளப்படும் விசேஷத்தன்மையை பார்க்கின்ற போது அநேக பேர் இருந்தாலும் ஒன்றாக உங்களுக்கு தெரிவார்கள் ஒரே வழிப்படி நடக்கும் குழுவாக நீங்கள் ஆகிவிட வேண்டும் யாராவது பிறருது நிந்தனைக்கான விஷயங்களை பேசினாலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குவதற்கு பதிலாக அதன் ரூபத்தை நீங்கள் மாற்றிவிடுங்கள் அப்போதுதான் சுப சிந்தனையாளர் என்று கூற முடியும் சுலோகன் சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிசம்தான் உயர்ந்த பிராப்தி அல்லது பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் ஆகும்